இன்னைக்கு வீடியோவில் நாம 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் இந்திய அரசியல் அமைப்பு இந்த யூனிட் பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக என்ன டாபிக் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள குடியுரிமை சட்டம், அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் ஆகியவற்றை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம குடியுரிமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குடியுரிமைனா சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியல் அமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அடுத்து நம்ம குடியுரிமை சட்டம் 1955, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. முதலில் இக்குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. ஆனால் 2003 அரசியல் அமைப்பு சட்ட திருத்தப்படி இவ்வுரிமை நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நம்ம குடியுரிமை பெறுதல் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம நாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியுரிமை சட்டம் 1955, இது குடியுரிமை பெற 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. அவை பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைவு ஆகும். இப்போ இது எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிறப்பின் மூலம். 1950 ஜனவரி 26 அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். செகண்ட் ஒன், வம்சாவளி மூலம். 1950 ஜனவரி 26 அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். நெக்ஸ்ட் வழி என்ன அப்படின்னா, பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். குடியுரிமை பெறுவதற்கான அடுத்த வழி இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் அவர் இந்திய குடியுரிமை பெறலாம். கடைசி வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடியுரிமையை இழத்தல். அதாவது ஒரு இந்திய குடிமகன் எப்பொழுதெல்லாம் தன் குடியுரிமையை இழக்க நேரிடும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 விஷயங்கள்னால வந்துட்டு இந்த குடியுரிமை இழப்பு என்பது நடக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை இழத்தல். செகண்ட் ஒன், வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடல். தேர்ட் ஒன், இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் அல்லது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது 2 காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். இவ்வளோ நேரம் குடியுரிமை சட்டம் பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம அடிப்படை உரிமை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு நம்ம நாட்டு மக்களுக்காக கொடுக்குற அடிப்படை உரிமைகள் பற்றி நாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பகுதி 3 12-35 சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். முதலில் இந்திய அரசியல் அமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகளை மட்டுமே உள்ளன. இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. இந்திய மக்கள் அனைவருக்கும் பொதுவான அடிப்படை உரிமைகள் சிலவற்றை தற்போது அறிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சமத்துவ உரிமை. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 இந்த சட்டத்தின்படி
மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 இந்த சட்டத்தின்படி பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 எனும் சட்டத்தின்படி தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 எனும் சட்டத்தின்படி இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். நம்ம அடிப்படை உரிமைகள் பத்தி இப்போ கொஞ்சம் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போற உரிமை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த உரிமையை நமக்கு கொடுக்கற சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 32 சட்டப்பிரிவு. இது இங்கிலீஷ்ல ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. அதுல ஃபர்ஸ்ட் நீதி பேராணை என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா நம்ம நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க, இல்லை போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி சட்டப்படி அரெஸ்ட் பண்ணாமல் அவங்கள பிடிச்சிட்டு போய் வேற எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தேடப்படும் நபருக்கு உறவினர்கள் என்ன பண்ணலாம், கோர்ட்ல வந்துட்டு ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னு ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அதை விசாரிக்கிற நீதிமன்றம் என்ன பண்ணும்னா போலீஸுக்கு அந்த தேடப்படும் நபர் எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து கோர்ட் முன்னாடி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி பேராணை போடுவாங்க. அதுதான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்ததான நீதி பேராணை என்னன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இப்ப வந்து அரசு அலுவலகங்கள்ல வந்துட்டு பொதுமக்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, ஒரு வேலை நடக்கல அப்படின்னும் போது கோர்ட் நம்ம அணுகணும்னாக்கா அரசு அலுவலகங்களுக்கு வந்து கோர்ட் இந்த நீதி பேராணையை அறிவிக்குது. அதுதான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதற்கு அடுத்ததா நாம பார்க்க போற நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை. அதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அதாவது என்னன்னா ஒரு கீழ் நீதிமன்றம் அதோட எல்லையை தாண்டி கொஞ்சம் வேலைகளை செய்யும்போது அதுக்கு மேல் இருக்கிற உயர் நீதிமன்றங்கள் வந்துட்டு அதோட எல்லையை வந்துட்டு நிர்ணயம் செஞ்சு இந்த எல்லைக்குள்ளதான் நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நீதி பேராணையை அறிவிப்பாங்க. நெக்ஸ்ட் நீதி பேராணை என்னன்னா ஆவண கேட்பின் பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களின் நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். அதற்கு அடுத்த நீதி பேராணை என்னன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அடுத்ததாக நாம அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது. இவ்வளோ நேரம் நம்ம அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை சட்டங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அடிப்படை சட்டங்கள் மற்றும் உரிமைகள் எல்லாமே வந்துட்டு இந்திய நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பொதுவான ஒன்று. எல்லாருக்கும் அந்த சட்டங்கள் உரிமைகள் எல்லாமே ஒன்று தான், எல்லாருக்குமே அது கிடைச்சிதான் ஆகணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை அணுகி நமக்கான உரிமையை நம்ம பெற்றுக்கலாம். ஆனால் இந்த கோட்பாடுகள்ங்கிறது வந்துட்டு உரிமைகள் மாதிரி கிடையாது. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக
கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால உத்தரவு போட முடியாது. ஆனா எதுக்காக இந்த கோட்பாடுகள்லாம் அப்படிலாம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சமுதாய நலனுக்காக இந்த விஷயம்லாம் இருந்துச்சுனாக்கா சமுதாயத்தை ஒரு சீரான பாதையில கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான சில கோட்பாடுகள் தான் இதெல்லாம். அது பத்தி என்னன்னு பார்க்கலாம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். கடைசியா நாம இந்த வீடியோல நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது, சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை நீதி பேராணை எனப்படுகிறது. நெக்ஸ்ட், இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அடுத்ததாக, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக, 1976 மேற்கொள்ளப்பட்ட 42 அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியல் அமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. அடுத்ததாக, ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமைகளை சட்டப்பிரிவு 51A வலியுறுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.